இபைக்ஸ் தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நாளுக்கு நாள் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக் டூ வீலரும் எலக்ட்ரிக் காரோட எண்ணிக்கையும் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அண்ட் எண்ணிக்கை மட்டும் இல்லை, அதனுடைய டிமாண்டும் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா பல முன்னணி நிறுவனங்கள் வந்து தன்னோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை வந்து என்லார்ஜ் பண்ணியிருக்காங்க. அதில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஹீரோ எலக்ட்ரிக், ஓலா எலக்ட்ரிக், பஜாஜ் ஆட்டோ, டிவிஎஸ், ஆம்பியர் வெஹிக்கிள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய பிளான்ட்டை வந்து என்லார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிளோடைய ப்ரொடக்ஷனுக்காக ஸோ அந்த வகையில் நம்ம இப்போ பார்க்கும்போது ஒக்கினோவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து தன்னுடைய ரெண்டாவது பிளான்ட்டை ராஜஸ்தானில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ராஜஸ்தானில் இருந்த பிளான்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 1.8 lakh யூனிட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற செகண்ட் பிளான்ட்டால் பார்த்திங்க அப்படின்னா இந்த 1.8 வந்து 3 lakh யூனிட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டாவது பிளான்ட் வந்து எப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா 14th February 2020 இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ஒக்கினாவில் பார்த்திங்க அப்படின்னா ஹை ப்ரைஸ் ப்ளஸ் அண்டு ப்ரைஸ் ப்ரோ, அடுத்ததாக லோ வெஹிக்கிளில் பார்த்திங்க லோ ஸ்பீட் வெஹிக்கிளில் பார்த்திங்க அப்படின்னா ரிட்ஜ் ப்ளஸ், R30 லைட் அப்படிங்கிற மாடல்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த செகண்ட் பிளான்ட் வந்து ஓப்பன் பண்ணதும் இல்லாமல் அவங்க அடிஷ்னலாக வந்து ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா கூடிய சீக்கிரத்துலேயே வந்து OK90 அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கான டெஸ்டிங் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த OK90யோட மைலேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சார்ஜுக்கு 150 to 180 km வரை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட பேட்டரி பார்த்திங்க அப்படின்னா லித்தியம் அயன் பேட்டரினு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் 2 power mode வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈகோ மோட், அண்ட் அனதர் ஒன் பார்த்திங்க அப்படின்னா பவர் மோட்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதனோட ஹெட்லாம்ப் பார்த்திங்க அப்படின்னா எல்இடியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா ஒக்கினோவா வந்து 180 km மைலேஜ் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டரை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் இதுபோல் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க தொடர்ந்து எங்களோட இபைக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் இபைக்ஸ் தமிழ்.